தமிழக முதலமைச்சராக வரும் வெள்ளிக்கிழமை பதவியேற்கிறார் மு க ஸ்டாலின். பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெறும் என அறிவிப்பு. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் எடப்பாடி பழனிசாமி. முதல்வராக பதவியேற்க உள்ள மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து. ஆந்திர மாநிலத்தில் கொரோனா பரவல் அதிகரிப்பு. நாளை மறுநாள் முதல் இரண்டு வாரங்களுக்கு ஊரடங்கு அமல் என முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிப்பு. கேரளாவில் ஆளும் இடதுசாரி கூட்டணி ஆட்சியை தக்கவைத்தது. புதிய அமைச்சரவைக்கான கூட்டம் நாளை நடைபெறும் நிலையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பினராயி விஜயன். பயோபபுள் பாதுகாப்பிலும் ஐபிஎல் தொடரில் விளையாடும் வீரர்களுக்கு கொரோனா. கொல்கத்தா அணியில் இருவருக்கும் சென்னை அணியில் மூவருக்கும் தொற்று. காரணமாக முதுகலை நீட் தேர்வு 4 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு மே ஜூன் ஜூலை மாதங்களுக்காக 11 கோடி கொரோனா தடுப்பூசிகள் வாங்க ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. டெல்லிக்கு தினமும் 9,076 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் தேவைப்படுவதாக துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் மே 5 தேதியிலிருந்து மதியம் 12 மணி முதல் காலை 6 மணி வரை ஊரடங்கு நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு மேலும் 1 வாரம் நீட்டிக்கப்படுவதாக துணைநிலை ஆளுநர் அறிவித்துள்ளார். அமெரிக்கா தனது விரோத கொள்கையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியமும் அந்த நாட்டு யூனிசெஃப் அமைப்பும் இணைந்து இந்தியாவுக்கு கொரோனா உதவித்தொகையாக ரூபாய் 37 லட்சம் வழங்குவதாக அறிவித்துள்ளது. கொரோனா நிவாரண நிதி திரட்ட நீல நிற உடை அணிந்து விளையாட பெங்களூரு அணி திட்டமிட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்தியா உள்ளிட்ட 7 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள தங்கள் நாட்டு மக்களுக்கு இஸ்ரேல் அரசு தடை விதித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் நாளை தொடங்கி வரும் 28 தேதி முடிகிறது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் அமோக வெற்றி பெற்றுள்ளது. 159 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. சட்டப்பேரவையில் பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் திமுக மட்டுமே 125 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் வரும் 7 தேதி தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்க உள்ளார். கொரோனா பரவல் காரணமாக ஆளுநர் மாளிகையில் எளிய முறையில் பதவியேற்பு விழா நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவுள்ள திமுகவின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக ஸ்டாலின் தேர்வு செய்யப்படவுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தோல்வியடைந்த நிலையில் தமிழக முதல்வர் பதவியை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்தார். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் 125 இடங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து தமிழக முதலமைச்சராக வரும் 7 தேதி மு க ஸ்டாலின் பதவியேற்க உள்ளார்.
இதற்கிடையே பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை அதிமுக கூட்டணி வெல்லாத நிலையில் முதல்வர் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்துள்ளார். சேலத்திலிருந்து தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு எடப்பாடி பழனிசாமி அனுப்பியுள்ளார். இதற்கிடையே முதல்வராக பதவியேற்க உள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் பழனிசாமி. தமிழகத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்க உள்ள திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மு க ஸ்டாலினுக்கு டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தேசம் மற்றும் மாநில முன்னேற்றத்திற்காகவும் கொரோனா பெருந்தொற்றை முறியடிக்கவும் இணைந்து பாடுபடுவோம் என தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் கனவுகளை நிறைவேற்ற ஒன்றிணைந்து போராடுவோம் என காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற மு க ஸ்டாலினுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டியில் திறம்பட அயராது உழைத்து வெற்றியடைந்திருக்கும் அன்பு நண்பர் மு க ஸ்டாலின் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் இருந்து தமிழகத்தை வளமான மாநிலமாக மாற்றி புகழ்பெற வேண்டுமென நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் மூன்றாவது முறையாக போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 28 சுற்றுகளின் வாக்கு எண்ணிக்கை அதிகாலை 4 மணிக்கு நிறைவடைந்து முடிவு அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் அதிகாலை 5 மணிக்கு தேனி கம்மவார் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்திற்கு சென்ற ஓ பன்னீர்செல்வம் முறைப்படி தேர்தல் ஆணைய வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிமுகவுக்கு வாக்களித்த மக்களுக்கு இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். எதிர்வரும் காலங்களில் மக்கள் வழங்கிய பொறுப்பை உணர்ந்து அரசின் கடமைகளை முறையாக ஆற்றிட வாழ்த்துவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்க உள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் எம்பியுமான பாரிவேந்தர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்கு சரியான நேரத்தில் சரியான கட்சியை மக்கள் தேர்வு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த வெற்றி மு க ஸ்டாலினின் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி என்றும் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றம் மற்றும் ஆட்சி நிர்வாகத்தில் எதிர்க்கட்சி எனும் பெரும் பொறுப்பை சிறப்புடன் நிறைவேற்றுவோம் என அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அதிமுக அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஆற்றியிருக்கும் பணிகளை மக்கள் அனைவரும் நன்கு அறிவர் என கூறியுள்ளனர். தமிழக சட்டமன்றத்திலும் ஆட்சி நிர்வாகத்திலும் எதிர்க்கட்சி எனும் பெரும் பொறுப்புடன் என்னென்ன பணிகளை ஆற்ற வேண்டுமோ அவை அனைத்தையும் மன தூய்மையுடன் செவ்வனே நிறைவேற்றுவோம் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் வெற்றிக்காக இரவு பகல் பாராது அரும்பணி ஆற்றிய அதிமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளனர். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் மக்கள் வழங்கிய தீர்ப்பை மனமாற ஏற்றுக்கொள்வதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். 60 தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கும் கூட்டணிக்காக பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள அவர் தேமுதிக வெற்றி பெறவில்லை என்றாலும் வருங்காலத்தில் வெற்றியை இலக்காக கொண்டு பயணித்து தங்களின் அடையாளத்தை நிரூபிப்போம் என குறிப்பிட்டுள்ளார். கடைசி 2 நாட்களில் அமமுகவுடன் கூட்டணி ஏற்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதால் இந்த தேர்தல் முடிவுகள் தொய்வான முடிவை கொடுத்திருப்பதாக விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வரும் திங்கட்கிழமை வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் கர்ப்பிணிகளுக்கு கொரோனா பரிசோதனை முகாமை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அத்தியாவசிய கடைகள் திறந்து இருக்கிறது எனவும், அதை காரணமாக வைத்து பொதுமக்கள் தேவையில்லாமல் சாலையில் வர வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து விதிமீறல்கள் அதிகரித்தால் முழு ஊரடங்கு விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். வரும் திங்கட்கிழமை வரை அத்தியாவசிய கடைகளான காய்கறி கடைகள், மளிகை கடைகள், பாலகங்கள் மற்றும் மருந்தகங்களை தவிர மற்ற அனைத்து கடைகளும் மூடியிருக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் 6 தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை மே 2 தேதி காலையில் இருந்து எண்ணப்பட்டு தற்போது தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் பாரதிய ஜனதா, அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. அதேபோல காங்கிரஸ் தலைமையில் திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 10 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதையடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து ரங்கசாமி 7 தேதி முதல்வராக பதவியேற்கிறார். கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த அரசுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவேன் என விராலிமலை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். விராலிமலை தொகுதியில் இன்று காலை 9:30 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்த நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவித்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கொரோனா பாதிப்பை தடுக்க அரசுக்கு தேவையான ஆலோசனைகளை நிச்சயம் வழங்குவேன் என்று கூறினார். கண்டிப்பா நிச்சயமா என்னுடைய முதற்கட்ட பணி நான் தொடர்ந்து வந்து நல்ல மருத்துவர்களோட ஆலோசனை பெற்று அதை நான் உடனே மக்களுக்கு போய் ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான நேரம் சவாலான நேரத்தில் நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க. தொடர்ந்து இந்த சூழ்நிலையும் மக்கள் வந்து நம்ம உள்ளத்தில் வந்து இந்த கொண்டாட்டங்களை வைத்து கொண்டு அரசினுடைய வழிமுறைகளை மக்கள் அந்த சுகாதாரத்துறையினுடைய வழிமுறைகளை வந்து பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். குறிப்பாக வந்து நம்ம வந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது அந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கடன்பட்டுக்கின்ற ப்ரையாரிட்டி வந்து கோவிட்டுக்கு தான் இருக்கும். ஆந்திர மாநிலத்தில் 2 அலை கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மே 5 தேதி முதல் 2 வாரங்களுக்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலம் முழுவதும் வரும் 5 தேதி முதல் அனைத்து மாவட்டங்களிலும் பகல் 12 மணியிலிருந்து ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும், இந்த ஊரடங்கு 2 வாரங்களுக்கு அமலில் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ஊரடங்கின் போது அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்து அனைத்து அலுவலகங்களும் மூடப்படும் என்றும் அவர் அறிக்கையில் கூறியுள்ளார். கேரள சட்டமன்ற தேர்தலில் இடதுசாரி கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அம்மாநில ஆளுநரை சந்தித்து முறைப்படியான ராஜினாமா கடிதத்தை அளித்தார். இதையடுத்து நாளை திருவனந்தபுரத்தில் நடைபெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டத்திற்கு பிறகு பினராயி விஜயன் மீண்டும் முதலமைச்சராக பரிந்துரைக்கப்பட்டு கட்சி கடிதம் அளித்த பிறகு மீண்டும் முதலமைச்சராக முறைப்படி பொறுப்பேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடதுசாரி கூட்டணி அரசின் முதலமைச்சராக இருந்த பினராயி விஜயன் அவரது சொந்த ஊரான கண்ணூர் மாவட்டம் பினராயில் இருந்து தேர்தல் முடிவுகளை அறிந்த பிறகு இன்று காலை கண்ணூர் விமான நிலையத்தில் இருந்து திருவனந்தபுரம் வந்தார். அங்கு பகல் 12:30 மணிக்கு கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை அவரது மாளிகையில் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். அமைச்சரவையில் எந்தெந்த கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி அளிக்க வேண்டும் என்பது குறித்து திருவனந்தபுரத்தில் நடைபெறும் கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு பிறகு 2 முறையாக அமைச்சரவை பொறுப்பேற்கும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக முதலில் கேரள முதலமைச்சராக பினராயி விஜயன் மட்டும் பொறுப்பேற்றுக் கொண்டு சில நாட்களுக்கு பிறகு கேரள அமைச்சரவை பொறுப்பேற்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசின் ஆலோசகர் பதவியை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சண்முகம் ராஜினாமா செய்துள்ளார்.
அதிமுக ஆட்சி காலத்தில் தலைமைச் செயலாளராக பணியாற்றிய சண்முகத்திற்கு அவரது ஓய்வுக்கு பின் ஆலோசகர் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. நடந்து முடிந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற சூழலில் அரசின் ஆலோசகர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இதேபோன்று தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் பதவியிலிருந்து விஜய் நாராயண் விலகியுள்ளார். இந்த பொறுப்பில் மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வரும் 7ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களின் அறையில் இருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. அதேபோல அறைக்கு வெளியே இருக்கும் அமைச்சர்களின் பெயர் பலகைகளை அகற்றும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொல்கத்தா பெங்களூரு இடையிலான இன்றைய ஐபிஎல் போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் இன்று கொல்கத்தா மற்றும் பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டி நடைபெற இருந்தது. இந்நிலையில் கொல்கத்தா அணியைச் சேர்ந்த 2 தமிழக வீரர்களுக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. அவர்கள் இருவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெங்களூரு கொல்கத்தா அணிகள் இடையே இன்று நடைபெற இருந்த போட்டி மற்றொரு நாளில் நடத்தப்படும் என்றும் அதற்கான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என்றும் ஐபிஎல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிஎஸ்கேவின் செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன், பந்துவீச்சு பயிற்சியாளர் எல் பாலாஜி, வீரர்கள் பயணம் செய்யும் பேருந்தின் ஊழியர் ஒருவருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இருப்பினும் வீரர்கள் யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோத்துப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக அணை 124 அடியை எட்டியதால் வராக நதி ஆற்றங்கரையோரும் வாழும் மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த மாதம் முதல் அவ்வப்பொழுது கோடை மழை பெய்ததால் அணையின் நீர்மட்டம் 90 அடியில் இருந்து படிப்படியாக உயர்ந்து வந்தது. அணையின் முழு கொள்ளளவு 126.28 அடியாக உள்ள நிலையில் கடந்த 2 நாட்களாக அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கோடை மழையின் காரணமாக இன்று காலை அணையின் நீர்மட்டம் 124.31 அடியாக உயர்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் வராக நதி ஆற்றங்கரையோரமாக உள்ள பெரியகுளம், வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை மாவட்ட நிர்வாகம் விடுத்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 70 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து குடிநீருக்காக 3 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் கோடை மழையால் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டும் நிலை உள்ளதால் சோத்துப்பாறை அணையை நம்பியுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அது கெமிக்கல் போட்டால் தான் அது பராமரிக்க முடியும். சாதாரணமாக வச்சாலுமே கட்டி ஆகிடும். அர்த்தம் சாதாரணமாக காற்று போட்டாலுமே கட்டி ஆகிடும். வெளியில் இருந்தால் குறைஞ்சபட்சம் நான் ஒரு 2 ஹவரோ 3 ஹவரோ தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது என்ன அந்த ஃபீசர்கள் இல்லாமல் இருந்தால் இல்லை எத்தனை நாள் கிடையாது, 6 மணி நேரம் தான் அந்த மாதிரி டைம் நினைக்கிறேன். அது எனக்கு சரியா தெரியல, 2 வாரம் நினைக்கிறேன். 1 நாள் நாம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்துச்சு. ஆறு மாசம் சொல்றாங்க, அது எத்தனை மாசம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த் கெடாம இருக்கும், இல்ல 1 இயர் கெடாம இருக்கலாம். 6 மந்த் இருக்கும் லேப்ல, அவங்க இது பண்ணி வைப்பாங்க குறிப்பிட்ட டைம் வரைக்கும். தெரியாது
ஃபங்க்ஷன் ஒரு லைட் இருக்குல்ல, அது ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். ரெஃப்ரிஜிரேட் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணலாம், வெளியே இல்லைன்னா அது ஒரு ஒரு மாதத்தில் கெட்டு போயிடும். பாரதி ஜனதாவுடன் இணைந்த அதிமுக கூட்டணிக்கு மக்களின் பேராதரவு இருப்பதாக நாகர்கோவில் தொகுதியில் பாரதி ஜனதா சார்பில் போட்டியிட்டு வென்ற எம் ஆர் காந்தி கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற எம் ஆர் காந்தி திருச்செந்தூருக்கு வருகை தந்தார். அவருக்கு தூத்துக்குடி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் சிவமுருகன் ஆதித்தன் தலைமையில் தொண்டர்கள் திரண்டு நின்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் தூண்டிகை விநாயகர் கோவில் எதிரே உள்ள திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான சண்முகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பாரதி ஜனதா ஒன்றிணைந்த ஜனநாயக கூட்டணிக்கு மக்களின் பேராதரவு இருப்பதால் தான் தான் வெற்றி பெற்றதாகவும், தமிழக மக்கள் 10 ஆண்டு காலமாக ஒரே கட்சி ஆட்சி இருப்பதால் மாற்றத்தை விரும்பி புதிய அரசியலை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றும் எம் ஆர் காந்தி கூறினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் கடந்த சில மாதங்களாக நீர்வரத்து குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மழை காரணமாக நேற்று இரவு முதல் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோடை காலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக கும்பக்கரை அருவிக்கு கீழே உள்ள குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக மேலூர் ஆட்டுச் சந்தையில் பல லட்சம் ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் சந்தைப்பேட்டை பகுதியில் திங்கட்கிழமை தோறும் கால்நடைகளுக்கான வார சந்தை இயங்கி வருகிறது. இங்கு மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் வளர்க்கும் கால்நடைகளை விற்பனை செய்து வருகின்றனர். அவற்றை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் வியாபாரிகளும் வாங்கி செல்கின்றனர். இதன் மூலம் இங்கு வாரத்தில் 5 முதல் 7 லட்சம் ரூபாய் வரை கால்நடைகள் விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது கொரோனா பரவல் அச்சம் காரணமாக கால்நடைகளின் வரத்து பெருமளவில் குறைந்து விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்டு வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கால்நடைகள் வரத்து குறைந்துள்ளதால் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை மட்டுமே வர்த்தகம் நடைபெறுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆட்சியில் பங்கேற்பது காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் அல்ல என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த சிதம்பரம், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றவர்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் மக்களின் நலனுக்காக செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள தென்னை மரங்களில் வெள்ளை நோய் தாக்குதல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வேளாண்மை துறையினர் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள வண்டுவாஞ்சேரி, தானிக்கோட்டகம், மணக்காடு உள்ளிட்ட 25-க்கும் மேற்பட்ட பகுதிகளில் சுமார் 1500 ஹெக்டேரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட மரங்களில் தற்போது வெள்ளை நோய் தாக்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே வேளாண்மை துறையினர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதி முழுவதுமே இந்த தென்னையை வந்து நம்பியிருக்கிற விவசாயிகள் இங்கே பாருங்கள், இந்த தென்னை மரத்தில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு இந்த பாருங்கள் கருத்து போகுது. இந்த மரமெல்லாம் அப்படியே செத்து போகுது. இது சம்பந்தமாக எந்த ஒரு வேளாண்மைத்துறை அதிகாரியும் இதுவரை வந்து கண்டுக்கல. இந்த தென்னை மரத்தை வச்சு தான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த தென்னை மரத்துக்கு நாங்கள் இது ஒரு இன்றைக்கி சூழ்நிலையில் ஒரு தென்னை மரம் பட்டு போச்சுன்னா மறுபடியும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறதுங்கிறது முடியாது. இது வந்து ஒரு 60-70 வருஷத்து பயிர். நாங்களும் என்னென்னமோ மருந்தெல்லாம் அடித்து பார்த்தோம், எதுவும் பண்ண முடியலை. இதுக்கு நீங்கள் ஒரு சரியான தீர்வு அரசாங்கம் முடிவு எடுக்கணும். இல்லை இதுக்கு என்ன இழப்பீடு பண்ணணுமோ இதை உடனே அரசு வந்து கவனத்தில் எடுத்து இதை பாதுகாக்கணுங்கிறது கேட்டுக்கிறேன்.
சென்னை ஆவடி அடுத்த மிட்டனமல்லி பகுதியில் சுமார் 2000 அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். ஆனால் இங்குள்ள இளைஞர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் இல்லாததால் அருகில் உள்ள பள்ளி வளாகத்தில் விளையாடி வருவதாகவும் மாநில தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் வீரர்கள் பயிற்சி செய்ய போதிய வசதிகள் இல்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அப்பகுதியில் விளையாட்டு மைதானம் ஏற்படுத்தி தர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த வீடியோ காட்சி தற்போது ட்விட்டர், பேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ளதால் ராமநாதபுரம் மாவட்டம் மூக்கையூரில் படகுகளில் உள்ள பழுதுகளை சரிபார்க்கும் வேளையில் மீனவர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள மூக்கையூர், கண்ணீராஜபுரம், ரோச்மா நகர், வாலிநோக்கம், நரிப்பையூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மீனவ கிராமங்களில் இருந்து மீனவர்கள் மீன்பிடி தொழிலை பாரம்பரியமாக செய்து வருகின்றனர். ஏப்ரல் 15 தேதியிலிருந்து மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ளதால் மீனவர்கள் தங்களது படகுகளில் உள்ள பழுதுகளை சரிபார்க்கும் பணியிலும் மீன்பிடிக்கும் வலைகளில் உள்ள பழுதுகளை சரிபார்க்கும் பணிகளிலும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்திலிருந்து சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களுக்கு வாழை இலை, காய்கறிகள், பூக்கள், பழங்கள் தினமும் வேன் மூலமும் ஆம்னி பஸ் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. விவசாயிகளை பொறுத்தவரை பகல் நேரங்களில் பூக்கள், இலை, காய்கறிகள், பழங்களை அறுவடை செய்து இரவு நேரங்களில் வாகனங்கள் மூலம் நகரங்களுக்கு அனுப்புவது வழக்கம். தற்போது இரவு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் வாகன போக்குவரத்து இரவில் தடை செய்யப்பட்டதன் காரணமாக அனைத்து மார்க்கெட்டுகளில் பூக்கள், காய்கறிகள், வாழை இலை, பழங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்க மறுக்கிறார்கள். வெயில் சுட்டரிக்கும் கோடை காலத்தில் பகல் நேரங்களில் இலை, காய்கறிகளை எடுத்துச் சென்றால் அவை வீணாகிவிடும் என விவசாயிகள் கருதுகின்றனர். அதற்கு தமிழக அரசு மாற்று வழியாக உடனடியாக குளிரூட்டப்பட்ட வாகனங்களை ஏற்பாடு செய்து விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களை வீணடிக்காமல் பெருநகரங்களுக்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புற்றுநோய் வைத்தியத்தில் பாரம்பரியமாக சிகிச்சை செய்து வரும் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த இளைஞருக்கு ஜெர்மனி நாட்டின் உலக அமைதி பல்கலைக்கழகம் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. பாலக்காடு வட்டம் முக்காலி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ். பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த இவரது குடும்பம் பல வருடங்களாக புற்றுநோய்க்கு பாரம்பரிய வைத்திய முறையில் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் 3வது தலைமுறையாக ராஜேஷ் பாரம்பரிய மருத்துவ படிப்பை முடித்து மூலிகை மருத்துவத்தில் சர்வதேச பட்டம் பெற்றுள்ளார். புற்றுநோய் சிகிச்சையில் இவரது சேவையை பாராட்டி ஜெர்மனி நாட்டின் உலக அமைதி பல்கலைக்கழகம் சார்பில் டாக்டர் ஆஃப் ட்ரெடிஷனல் ஹெல்த் கேர் என்கிற பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. கொரோனா பரவல் வந்து ஏன் அதிகமாக இருக்குது, மக்களுக்கு வந்து அஜாக்கிரதை வந்து அதிகமாக இருக்குது, விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும்னா மாஸ்க் போடணும், எதோ பண்ணி முடிவு வந்தாலும் இயற்கை முறைப்படி வந்து உணவு உட்கொண்டிருந்தா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அது அதே போல் எங்கே போனால் தனி மனித இடைவெளி கடைபிடிச்சிருந்தால் மேலும் நல்லா ஓரளவு கட்டுப்படுத்தலாம். மேற்கொண்டு வந்து இந்த இஞ்சி, எலுமிச்சம்பழம், குறுமுளகு இந்த மாதிரி கொத்தமல்லி காப்பி இதெல்லாம் குடிச்சுருந்தா கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்போ கொரோனா வந்து 2 மலை அதிகமாக பரவிட்டு இருக்குதுங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஜாக்கிரதையினால் நிறைய லூஸை விட்டுட்டோம். முகவசம் கண்டிப்பாக அணியணுங்க. அப்புறம் சமூக இடைவெளி வந்து கடைபிடிக்கிறதே இல்லைங்க, அதை வந்து கட்டாயமாக கடைபிடிக்கணுங்க. இயற்கை சார்ந்த உணவுகள் சாப்பிடணுங்க, சத்தான ஆகாரங்கள் சாப்பிடணுங்க, சரியான தூக்கம் வேணுங்க, நல்ல ஓய்வு வேணுங்க. இங்கே வந்து கொரோனா பரவறதுக்கு என்ன காரணம்னா யாரும் மாஸ்க் அணியறதில்ல, யாரும் தனிமனை இடைவிட்டு எந்த வேலையும் பார்க்கறதில்ல, இதனால ரொம்ப பரவுது. இப்போ இந்த கொரோனா பரவுறது இருந்து நாம் எப்படி பாதுகாப்புக்கோமோ அந்தாவது, ஏன்னா கவர்மெண்ட் வந்து சொல்கிறத விட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எச்சா நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். ஏன்னா நம்ம எதுவுமே வெளியில் எங்கே போனாலுமே கரெக்டாக நம்ம கை கழுவுறதில்ல, மூஞ்சி எதுவுமே பண்ணுறதில்ல. நாம் பாட்டு போகிறோம் வரோம், எத்தனை பக்கம் எந்த காற்றுல என்ன வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா முந்தி இருந்த சூழ்நிலை இப்போ வந்து இருந்த சூழ்நிலை எல்லாமே தோட்டம் இருக்குது. ஏன்னா நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோமோ நம்மளுக்கு அப்புறம் நம்ம குழந்தை எல்லாமே நல்லா இருப்பாங்க.
தமிழகத்தில் இரவு நேர முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல வியாபாரிகள் செய்வது அறியாது திகைத்து நிற்கும் வேளையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்தியும் பழைய கார் வாங்கி விற்கும் வியாபாரியான பிரான்சிஸை வெள்ளைப்பூண்டு வியாபாரியாக மாற்றியுள்ளது. விற்பனைக்காக தான் வாங்கிய பழைய மாருதி 800 காரை வெள்ளைப்பூண்டு கடையாக மாற்றி வியாபாரம் செய்வதில் ஓரளவு வருமானம் கிடைப்பதாக கூறுகிறார் பிரான்சிஸ். வெள்ளைப்பூண்டு தொழில் புதிதாக இருந்தாலும் வேறு வழியில்லாமல் மாற வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானதாகவும் தெரிவிக்கிறார். இருப்பினும் வெள்ளைப்பூண்டு வியாபாரத்திலும் நல்ல லாபம் கிடைப்பதாக கூறும் இவர், கொரோனாவிற்காக போடப்பட்ட ஊரடங்கால் சோர்ந்து போகாமல் கால சூழ்நிலைக்கு ஏற்ப வியாபாரத்தை மாற்றிக்கொண்டு வருமானம் ஈட்டுவது மனதுக்கு ஆறுதலாக உள்ளதாகவும் தெரிவிக்கிறார். அதுல இந்த மாதிரி வெள்ளைப்பூடி வியாபாரம், அது கூட வேற ஏதாவது பொருட்கள் வச்சு வியாபாரம் பண்ணலாம்னு விரும்பினேன். அது செஞ்சு பார்க்கும்போது அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. போடி பகுதியில் மாங்காய் விவசாயத்தில் விளைச்சல் அதிகரித்தாலும் மாங்காய்களில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்குதலால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி சுற்று வட்டார பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்று வரும் மா விவசாயத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழை காரணமாக மாங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இருப்பினும் மாங்காய்களில் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. மா விவசாயத்தில் காய்கள் விளைச்சல் அதிகரித்தும் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையானுக்கு இயற்கை முறையில் விளைவிக்கும் விவசாய பொருட்களை கொண்டு பிரசாதங்களை தயார் செய்யும் பாரம்பரியம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முந்தையதாகும். இதன் ஒரு பகுதியாக இயற்கை விவசாயத்திலிருந்து தயாரிக்கப்படும் அரிசி, காய்கறிகள், வாழைப்பழங்கள், வெல்லம் மற்றும் நாட்டு பசுமாட்டினை ஆகியவற்றின் மூலம் சுவாமிக்கு பிரசாதமாக தயார் செய்து வழங்குவதன் மூலம் பூர்வகால நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கும் விதமாக கொண்டுவரப்பட்டது. அதேபோல் இயற்கை விவசாயத்தில் தயார் செய்யப்படும் மூலப்பொருட்கள் வெள்ளம் ஆகியவற்றை கொண்டு லட்டு பிரசாதம் தயாரிக்கப்பட உள்ளது. தருமபுரியில் தினந்தோறும் பலரின் பசியை போக்குகிறது இளைஞர்களை உள்ளடக்கிய அமைப்பு ஒன்று. தருமபுரி நகரில் கடந்த 8 ஆண்டுகளாக பல்வேறு சேவை பணிகளை செய்து வருகிறது மை தருமபுரி என்ற அமைப்பு. அதிக அளவு இளைஞர்களை தன் வசம் கொண்ட இந்த அமைப்பு பசிக்குதா வாங்க சாப்பிடுங்க என்று பசித்த எளியோருக்கு உணவளிக்கும் உன்னத சேவையை கடந்த ஏப்ரல் 14 தேதி முதல் தொடங்கியுள்ளது. நகரின் மத்திய கூட்டுறவு வங்கி அருகில் இந்த சேவை பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மதியம் 1 மணி அளவில் அவ்வழியில் வரும் ஏழை எளிய ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்கி மகிழ்கின்றனர். முதலில் 10 பேருக்கு தேவையான உணவை வழங்கினர். தற்போது 30 பேருக்கு வழங்கி வருகின்றனர். மேலும் உணவு முடிந்த பின் யாரேனும் வந்தால் அவர்களுக்கு மீண்டும் உணவை வாங்கி வந்து கொடுத்து அனுப்புகின்றனர். கோவிட் சூழ்நிலையில் பலரும் பொருளாதாரத்தில் நலிவடைந்து உணவுக்கே வழியில்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த உணவு வழங்கும் சேவை பெரிதும் பயன்படுகிறது. உணவு வேண்டும் என்பவர்கள் அவர்களாகவே வைத்திருக்கும் உணவை எடுத்துக்கொள்ளலாம். தற்போதைய நிலைக்கு உணவகங்களில் உணவு பார்சல்களாக வழங்கப்படுகிறது. இனி வரும் காலங்களில் மை தருமபுரி அமைப்பினரே உணவு தயார் செய்து வழங்கவும் முடிவு செய்துள்ளனர். மேலும் இங்கு தினமும் ஒரு சிலர் உணவுக்காக வருவதால் ஒரே மாதிரியான உணவாக இல்லாமல் நாள்தோறும் தக்காளி, லெமன், தயிர், கலவை சாதம் என வழங்கி வருகின்றனர். தொடர்ந்து ஆதரவற்றவர்களுக்கு ஒருவேளை உணவளித்து மனித நேயத்தை காத்து நிற்கும் மை தருமபுரி அமைப்பினரை பலரும் பாராட்டி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் 2 வீடுகளையும் அடையாளம் தெரியாத நபர்கள் தீயிட்டு கொளுத்தியதால் பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன. ஆரணி அடுத்த முனுகப்பட்டு கிராமத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி மனோகரனின் வீடுகள் உள்ளன. அவர் ஆரணியில் வசித்து வரும் நிலையில் முனுகப்பட்டு கிராமத்தில் உள்ள 2 வீடுகளையும் சிலர் நேற்று இரவு தீயிட்டு கொளுத்தியதால் வீட்டில் இருந்த இருசக்கர வாகனம், கட்டில், பீரோ மற்றும் பீரோவில் இருந்த வீட்டு பத்திரங்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பெரமனமல்லூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீயிட்டவர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், ராயக்கோட்டை, ஜவளகிரி உள்ளிட்ட அடர் வனப்பகுதிகளில் உள்ள
குட்டைகள் கோடை வெயில் காரணமாக நீரின்றி காய்ந்து காணப்படுவதால் வன விலங்குகளுக்காக வனத்துறையினர் சார்பில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தண்ணீர் தொட்டிகளில் 2 நாட்களுக்கு ஒருமுறை டிராக்டர்கள் மூலம் தண்ணீர் நிரப்பப்பட்டு வருவதால் தண்ணீருக்காக வன விலங்குகள் ஊருக்குள் படையெடுப்பது தடுக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஓமலூர் அருகே உள்ள டேனிஸ்பேட்டை அரசு விதை பண்ணையில் 157 டன் விதை நெல்லுக்கு சான்று அட்டை பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள காடையாம்பட்டி தாலுகாவில் டேனிஸ்பேட்டை அரசு விதை பண்ணை உள்ளது. இந்த பண்ணையில் 2020-2021 ஆண்டுக்கான நெற்பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 68 ஏக்கரில் 4 ரக நெல் உற்பத்தி செய்யப்பட்டது. இதில் 44 டன் வெள்ளை புன்னி, 34 டன் TKM உட்பட மொத்தம் 127 டன் விதை நெல் உற்பத்தி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவற்றை சுத்திகரிக்கும் பணி முடிவடைந்து 127 டன் நெல்லும் முறையாக தரம் பிரித்து விதை நெல்லுக்கு சான்று அட்டை பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் சேலம், ஏற்காடு, அயோத்தியா பட்டணம், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரங்களிலிருந்து விவசாயிகள் கொண்டு வந்த 30 டன் விதை நெல்லுக்கும் சான்று அட்டை பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிந்த பின்னர் விதை நெல் வேளாண்மை அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் முக்கியமாக அணியணும் சார். முகக்கவசம் தான் அதை தடுக்கிறதுக்கு. தடுப்பூசிகளும் போடணும். கொரோனா தடுப்பூசிகளும் ஃபஸ்ட்டு தடவை போட்டாங்க, 2வது தடவை இப்போ 45 வயசுக்கு மேல்பட்டவங்கள போட சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் சொல்கிற உத்தரவை நம்ம கடைபிடிச்சோம்னா சரியாக இருக்கும். என்ன முகக்கவசம் அணியணும், அதை அணியணும்னா தவிர்க்கலாங்க. அரசு என்ன இதை எல்லாம் நடவடிக்கை எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். வீட்டில் தானே இருக்கேன், மாஸ்க்கை போட்டுட்டு கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எல்லாரும் மாஸ்க் போடணும், சமூக இடைவெளியை பின்பற்றணும். வாரத்தில் ஒரு நாள் கபசுரை குடிநீர் நிலவேம்பு அது மாதிரி எடுத்துக்கலாம். இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்த்தான ஃபுட்டாக சாப்பிட்டா நம்மளை பார்த்துக்கலாம். என்ன எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னா, நம்ம வந்து சானிடைசர் யூஸ் பண்ணணும். முடிஞ்சால் கொஞ்சம் வசதியாக இருக்கணும்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்க் வந்து மெயினாக போட்டுக்கணும். என்ன நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், தனித்து இருக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து அவ்வப்போது அவங்களுக்கு வந்து இந்த சானிடைசர் போட்டு கை கழுவி விடுறதும், அவங்களுக்கும் முடிஞ்சால் ஒரு மாஸ்க் வாங்கி போகிறதும், அந்த அளவுக்கு நம்ம அவங்கள பாதுகாப்பாக முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. 99 பாயிண்ட் மாஸ்க்கை கட்டக்கூடாது. என்ன கையில் நல்லா சோப் போட்டு கழுவணும், போகணும். நம்மளே நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து அது அட்டாக் பண்ணாமல் இருக்கும். அதாவது வேறு வழி இல்லை. எல்லா இடத்துலையும் இது நிறைய வந்து பரவுது. அதனால் நம்ம சேஃப்டிக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க. என்னுடைய கருத்து அதான். தடுக்கிறது நம்ம முதல்ல வந்து மாஸ்க்கை வந்து கரெக்டாக போடணும். டிஸ்டன்ஸ், சோசியல் டிஸ்டன்ஸ் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணாலே வந்து மேக்ஸிமம் வந்து கொரோனா வந்து தடுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து கூடி நின்று பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணோம்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்து குறைக்கலாம். வருங்காலம் இந்த கொரோனா 2வது அலை வந்து மிகப்பெரிய கொடூரமாக இருக்குது. முன்னையாவது வயசானவங்களுக்கு வந்து பாதிக்குது, இப்போ ரொம்ப இளமைய வயசுங்கையும் பாதிக்குது. அதுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கணும். கை கால் எங்கே போனாலும் கை கால் முதல்ல கழுவிக்கிட்டு மாஸ்க் போட்டிருக்காங்களா, ரெண்டு கொஞ்சம் தூரம் கேப் விட்டுன்னு நம்ம பேசக்கூடிய சுவாசங்கள் வந்து அவங்க மேலே படாமலும் நம்ம மேலே படாமலும் சேஃப்டியாக இருந்துக்கிறது பார்த்துக்கிறது நல்லது. பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. நாங்கள் வந்து பெட்ரோல் பங்கில் வேலையில் இருக்கிறேன். நான் வரவங்களுக்கெல்லாம் மாஸ்க் இப்போ கட்டாயமாக போட சொல்கிறேன். கையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு பாதுகாப்பாக இருங்கன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நாகை மாவட்டம் வேதாரண்யம், அகஸ்தியம்பள்ளி, தோப்புத்துறை, ஆறுகாட்டுத்துறை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக அரை மணி நேரம் சாரல் மழை பெய்தது. அக்னி நட்சத்திரம் நாளை தொடங்கவுள்ள நிலையில் இந்த மழை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. இதனால் வறண்டு கிடந்த பூமி ஈரமாக காணப்பட்டது. இந்த மழை எள் உள்ளிட்ட கோடை பயிர்கள் சாகுபடிக்கு ஏற்றது என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தேனி மாவட்டம் கம்பம், உத்தமபாளையம், கூடலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலையிலேயே சாரல் மழை பெய்தது. பின்னர் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மாலையில் சாரல் மழை பெய்தது. இதனால் கம்பம் மற்றும் சுற்றுவட்டார மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் குளிர்ந்த சூழல் நிலவியது. சி
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வழக்கம் போல் நடக்கும் வாரச்சந்தை நகராட்சியின் உத்தரவை அடுத்து மூடப்பட்டது. இதனால் வியாபாரிகள் காரைக்குடி 5 விளக்கு அருகே உள்ள தினசரி சந்தை அருகே சாலையில் கடைகள் அமைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டனர். இங்கு பொருட்கள் மற்றும் காய்கறிகளை வாங்க பொதுமக்கள் கூடியதால் சமூக இடைவெளி கேள்விக்குறியானது. நகராட்சி அதிகாரிகளின் எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் சந்தை அமைத்ததால் காரைக்குடியில் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் ஐஸ் பிளான்ட் தெருவைச் சேர்ந்தவர் மீனவர் நிக்சன். இவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி இரவு துறைமுக வணிக வளாக கட்டிடத்தின் மேல்மாடியிலிருந்து தவறி விழுந்ததால் உயிரிழந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் உயிரிழந்த நிக்சனின் உறவினர்கள் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி முட்டம் JPR துறைமுகத்தை முற்றுகை போராட்டம் நடத்தினர். உடனடியாக அங்கு வந்த போலீசார் விசாரணை முறையாக நடத்தப்படும் என்று உறுதியளித்த பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த உரம்பு பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த 25 வயது லாரி ஓட்டுநர் கோவிந்தராஜ் என்பவருக்கு குடும்பத்தினர் திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்நிலையில் 7 மாதம் கர்ப்பிணியான சிறுமி வயிற்றுவலி காரணமாக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது சிறுமியின் வயிற்றில் இருந்த குழந்தை இறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட மங்களபுரம் காவல்துறையினர் டிரைவர் கோவிந்தராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து திருமணத்திற்கு உடந்தையாக இருந்த பெற்றோர்களை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் உட்கோட்டத்திற்குட்பட்ட காவல் நிலைய எல்லைகளில் சுமார் 25க்கும் மேற்பட்ட அரசு மதுபான கடைகள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றதால் மதுக்கடைகள் அனைத்தும் விடுமுறை விடப்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் சந்து கடைகள் அமைத்து விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இது தொடர்பாக தேடுதல் வேட்டை நடத்திய போலீசார் குங்குப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி, மணியக்காரனூர் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி, ஜலகண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ், சுந்தரம் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்து 243 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள ரெங்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் தனது வீட்டில் குடும்பத்துடன் தூங்கும்போது இரவில் அவருடைய வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் வீட்டினுள் இருந்த பீரோவை உடைத்து அதிலிருந்து 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20,000 ரொக்கத்தை திருடி சென்றுள்ளனர். மறுநாள் காலை இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சியடைந்த பாஸ்கர் துறையூர் காவல்துறைக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற துறையூர் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை கொண்டு சோதனை செய்து கொள்ளையர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்தில் பொதுமக்கள் அவதியடைந்த நிலையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. மயிலாடுதுறை, செம்பனார்கோவில், காளியப்பநல்லூர், மங்கை நல்லூர், அசிக்காடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள தாரமங்கலம் ஒன்றியம் திசைவிளக்கு ஊராட்சியில் மாட்டையாம்பட்டி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த விசைத்திரை கூலி தொழிலாளியான தனபால் கடந்த 1ஆம் தேதி அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுமியை பனை மரத்தில் ஏறி நுங்குவிட்டு தருவதாக கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான். பின்னர் சிறுமியின் தலையில் கல்லால் தாக்கியும் கொலை செய்துள்ளான். இந்த கொலை குறித்து தாரமங்கலம் போலீசார் தலைமறைவாக இருந்த தனபாலை கைது செய்து நடத்திய விசாரணையில் கஞ்சா போதையில் சிறுமியை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளான். மேலும் கஞ்சா விற்பதும், ஆடுகள் திருடுவது, செல்போன் திருட்டு உள்ளிட்ட பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தனபாலை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை கொரோனா நோய் தொற்று ஒருநாள் பாதிப்பு 500 கடந்து பதிவாகி வருகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 505 புதிதாக கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு 8 உயிரிழந்துள்ளனர். மேலும் 368 குணமடைந்து வீடு திரும்பினர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நித்தரைவள்ளி அருகே பூத்துறை பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார். இவர் பாரதிய ஜனதா கட்சிக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் காஞ்சம்பரம் பகுதியில் உள்ள இவரது புதிய வீட்டில் நள்ளிரவில் வீட்டின் வெளியே அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். இதனால் பெரும் சப்தத்துடன் வெடித்து வீட்டின் முன்பக்கத்தில் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வெயில் வாட்டி வந்த நிலையில் ராஜபாளையம், சத்திரப்பட்டி, தளவாய்புரம், முகவூர், செட்டியார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் குளிர்காற்று வீசியது. இதனால் கடந்த ஒரு மாதமாக இருந்த வெப்பத்தின் தாக்கம் குறைந்து அனைத்து பகுதிகளிலும் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொரோனா பரவதை தடுக்கணும்னாக்கா முதல்ல வந்து அரசு சொல்வது அரசு கடைப்பிடிக்கணும். அதில் ரெண்டாவது நம்ம தான் நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கணும். எங்கே வெளில சென்னாலும் பாதுகாப்பாக இருக்கணும், முகக்கவசம் அணியணும் கட்டாயம். ரெண்டாவது வயதானவர்களை வெளில அழைச்சிட்டு போகிறத தவிர்க்கணும். மூணாவதுன்னா எங்கள் வீட்டு வெளியில் போயிட்டு எங்கே வந்தாலும் உடனே சோப்பு போட்டு கையை கழுவணும். குழந்தைங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கும், சின்ன பிள்ளைங்கள்டெல்லாம். ரெண்டாவது கல்யாணம் காட்சிகள் இலாக்கில் போகிறத தவிர்க்கணும். கொரோனா பரவதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் சொன்னதாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த திருவிழாக்கள், கல்யாண மண்டபங்களுக்கு இதுக்கு போகிறதுக்கெல்லாம் முக்கியமான இதுக்கும் தவிர்த்துருங்க. எவ்வளோ தவிர்த்துணுமோ தவிர்த்துருங்க. முக்கியமாக சின்ன பிள்ளைங்களாம் எங்கேயுமே அதிகமாக வெளில கூட்டிட்டு போகாதீங்க. அவங்கள முதல்ல வீட்டோட பாதுகாப்பாக வச்சுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல கவர்மெண்ட் சொன்னதையும் கை கழுவுறது, சானிடைசர் யூஸ் பண்ணுறது, மாஸ்க் போட்டுக்கிறது, தனி இடைவெளி விடுறது, இதுதான் ரொம்ப முக்கியம். கொரோனா பரவுறது முக்கிய காரணம் என்னன்னாக்கா சமூக வழியாக யாரும் அதிகமாக கடைப்பிடிக்கிறது இல்லை, அதனால் அந்த பாதிப்பு இருக்குது. ரெண்டாவது முகக்கவசம் நிறைய பேர் போடாமல் நிறைய பேர் வராங்க. நான் வர்ற வரைக்கும் இங்கே வர்ற கஸ்டமரை சொல்கிறேன், முகக்கவசம் கவசம் கம்பல்சரி போடுங்கிறாங்க. நிறையா போட்டுட்டு தான் வர்றாங்க, கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் வந்து நான் பஸ்ஸில் எல்லாம் நிறையா கூட்டம் மாதிரி எல்லோரும் சேர்ந்து சேர்ந்து போகிறதுனால இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதை கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் வழிமுறைகள்லாம் படுத்திருந்தாங்க, கொரோனா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது கொஞ்சம் வீட்டு அதெல்லாம் சுத்தமாக வச்சு ஓரளவு அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் கொரோனா அதிகமாக, தமிழ்நாடு உலகம் பூரா கொரோனாட்ட ரெண்டாவது முறையாக அதிகமாக பரவுது. இது வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்னா, நம்ம தான் இதை வந்து முடிவெடுத்துக்கணும். அரசாங்கமும் வேறு எதுவும் இல்லை, நம்ம உயிரை நம்ம கவுந்து பண்ண, நம்ம பாதுகாப்பாக முகக்கவசம், கைவர, கிருமிநாசி அடிக்கடி தெரிச்சு நம்மளை வந்து உயிரை காவத்து பண்ணிக்கணும். அதே மாதிரி சுத்தம் சுகம் எல்லாருமே சுகமாக இருக்கிறதுக்கு இந்த வழியை கடைப்பிடிக்க வேண்டும்.